வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தா ஃபிஃப்த் டே ஜிகே கொஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னால் நாலு டேகுலர் ஜிகே கொஷின்ஸ் முடிஞ்சு அது நான் வந்து லிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணிச்சிருக்கிறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் கொஷ் நம்பர் ஒன்று நமது தாய்மொழி எது நமது தாய்மொழி எது இதுக்கு ஆன்சர் வந்து தமிழ் இந்தியாவின் ஆட்சி மொழி எது இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி உலகின் தாய்மொழி இது எவ்வளவு உலகின் தாய்மொழி ஆறாயிரம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆறு இந்தியாவில் பேசும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஒரு புக்கில் அதாவது நைன்த்து புக்கில் மூவாயிரம் இருக்குது சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் ஆறாயிரம் ப்ளஸ் இருக்கும் ஸோ இது வந்து டபுள் ஆன்சர் இருக்குது தமிழ் என்ற சொல்லின் பொருள் என்ன தமிழ் என்ற சொல்லின் பொருள் இனிமை தமிழ் மொழி எந்த ஆண்டு ஆட்சி மொழியாக கொண்டு கொண்டுவரப்பட்டது மொழி எந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக கொண்டப்பட்டது இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு ஜூன் ஆறு இறுதியாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது எந்த ஆண்டு ஒடிசா மொழி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் கிராம பொருளாதாரத்தினை அடிப்படையாக கொண்டது பொருளாதார வளர்ச்சிக்கு ஐந்தாண்டு திட்டங்களை சிறந்தது என்று பரிந்துரை செய்தவர் யார் பொருளாதார வளர்ச்சிக்கு ஐந்தாண்டு திட்டங்களை சிறந்தது என்று பரிந்துரை செய்தவர் ஜவஹர்லால் நேரு ஐந்தாண்டு திட்டங்கள் டேஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்டவையாகும் ஐந்தாண்டு திட்டங்கள் முன்னாள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டதாகும் திட்டக்குழு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திட்டக்குழு தற்போது நிதி அயோக் என்று அழைக்கப்படுகிறது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்வது எது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்வது வேளாண்மை இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டது ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சாரி அறுபத்தி ஏழு எதன் விளைவாக இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் உணவு உற்பத்தி அதிகரித்தது எதன் விளைவாக இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் உணவுற்பத்தி அதிகரித்தது பசுமை புரட்சி பல நாடுகள் தங்கள் தொழில் நிறுவ தங்களது தொழில் நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வரும் அமைப்பு இது இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து நம்ம சென்னையில் வந்து தொழில் அதாவது எம்என்சி கம்பெனி வச்சுருக்கிறாங்க அது என்னது அப்படின்னு பார்த்தா பன்னாட்டு நிறுவனங்கள் தனியார் துறை மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுக்கான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் திரும்ப பெறுவது எது தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் திரும்பப் பெறுவது தாராளமயமாதல் மையமாதல் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் உடைமையாக்குவது டேஸ் ஆகும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் உடைமையாக்குவது தனியார் மையமாகும் ஒரு நாட்டின் அங்காடி மைய அங்காடியை பன்னாட்டு அங்காடியுடன் தொடர்புபடுத்துவது எது ஒரு நாட்டின் அங்காடியை பன்னாட்டு அங்காடியுடன் தொடர்படுத்துவது உலகமயமாக்கல் இந்தியாவின் முதன் முதலாக ஆரியப்பட்டா என்ற செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா அது செலுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உலகிலேயே மிக குறைந்த செலவில் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட விண்கலம் எது உலகிலேயே மிக சிறந்த செலவில் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட விண்கலம் மங்கள்யான் மங்கள்யான் விண்கலம் ரஸ் இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன மங்கள்யான் விண்கலம் இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று நவம்பர் அஞ்சு இந்தியாவின் முதல் அணுசக்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் அணுசக்தி நிலையம் டிராம்பை என்ற இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சதா மறுத்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி